பொம்பளைங்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பொம்பளைங்கலாம் சாப்பிடணும். இதெல்லாம் உன் வீட்ல சொல்லி கொடுக்கலையா? பசிக்கிறப்ப சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பசிச்சா கொட்டிக்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்க வீட்டு சோத்த ஒண்ணு நான் சாப்பிடலங்க, இது ஏன் வீடு, போய் உங்க வேலையை பாருங்க. என்ன பொண்ணு நீ, ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் கூட வாங்கிட்ட இல்லையே. இனிமேல் இப்படி நடந்துக்காத, இந்த ஒரு வாட்டி சாப்பிட்டுக்க. என்ன நீங்க, நீங்க சமைச்சிட்டீங்கன்றதுக்காக நீங்க சொல்ற மாதிரி தான சாப்பிடணுமா? எனக்கு இந்த சாப்பாடு தேவையில்ல, நீங்களே தின்னுக்கோங்க. சூர்யா, ஐயே நல்ல விஷயம் தானே சொன்னேன், அதுக்கே இப்படி கோச்சிக்கிட்டு போகுது. ஏன் பாட்டி, உங்க பேத்தியாளுக்கு நீங்க நல்ல விஷயமே சொல்லி நகா நஜே நஜே பாட்டி கேக்குறல்ல. ஏ சூர்யா, இப்பதே கழுவுற, என்னாச்சு சூர்யா? குட்டி நில்லு. என்னாச்சு? அட யாராவது சொல்லுங்க என்னாச்சு. அட ஒண்ணே இல்லப்பா, சூர்யா டிஃபன் எடுத்து வந்து சாப்பிட்டான். அதுக்கு ஏன் முதல்ல எடுத்து சாப்பிடறேன்னு இவன் சத்தம் போடுறான். ஐயோ பாட்டி, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வீட்டுல ஆம்பளைங்க இருக்கும்போது பொம்பளை பண்ணு முதல்ல சாப்பிட கூடாதுமான்னு சொன்னேன், அதுக்கு புசுக்குன்னு கோச்சுக்கிடுச்சு. இதான் பிரச்சனையா? இப்ப யார் அப்படி இருக்கா? அப்படியே இருந்தாதா என்ன? நம்ம வீட்டுல சாப்பிடுறது ஒண்ணும் தப்பு இல்ல மாப்ள, நாளைக்கு கல்யாணம் ஆகி போற வீட்டுல இதே மாதிரி நடந்துச்சுன்னா நாலு பேர் தப்பா சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சொன்னேன். இன்னைக்கு அப்படி பேசுறீங்க, அவ காலேஜுக்கு போறவ, சீக்கிரமா சாப்பிட்டதானே சீக்கிரமா காலேஜுக்கு போய் சேர முடியும். இன்னைக்கு காலேஜுக்கு போலையா? ஏதோ பிரெண்ட தான் பாக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இத பாருங்க, இந்த மாதிரி அனாவசியமான விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. அவளை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்ற மாதிரி இருந்தா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமே விஷயத்துல எதுலயுமே நீங்க தலையிட கூடாது. ஏதோ கூட பிறந்த பரப்பா நினைச்சு சொல்லிட்டேன், நீங்க சொல்லிட்டீல்ல, இனிமே வாயே திறக்க மாட்டேன். இந்த ஒரு முறை என்னை மன்னிச்சிருங்க. சாரி சூரியம்மா, நான் வேணா முருவலா உங்களுக்கு ரெண்டு தோசை சுட்டு எடுத்துட்டுமா? அம்மா நான் வரேம்மா. என்ன காது, மன்னிச்சுக்கங்க ஐயா, இனிமேல் நீங்க சொல்றது மட்டும்தான் கேட்டு நடந்துக்கிடுவேன். நீங்க பாருங்க, இந்த வீட்டுல யாருமே உங்களை வேலைக்கு வச்சுக்க வேணும்னு தான் சொன்னாங்க, நான் தான் உங்களை பிடிவாதமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், அதனால பார்த்து நடந்துக்கங்க. போய் வேலையை பாருங்க. என்னங்க, வாங்க சாப்பிடலாம். சரி போ. ஹாய் வாங்க ராஜ். வாங்க மாமா. நல்லா இருக்கேன், உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் ஐயா, உட்காருங்க. அம்மா அம்மா எங்க உள்ள இருக்க? கூப்பிடு ஐயா. சுந்தரி. என்ன மாமா, அக்காவும் நீங்களும் வரதா சொன்னா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? இல்லமா, அக்கா வரதா இருந்துச்சு, நான் கம்பெனில இருந்து நேரா வந்துட்டனா அக்கா அம்மா அப்புறம் வந்து பாப்பாங்க. அக்கா மாமாக்கு காபி கொண்டு வாங்களே. வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா வர புதன்கிழமை என் கம்பெனி ஓபனிங், நீங்க ஃபேமிலியோட கண்டிப்பா வந்துடணும். என்ன சொல்றீங்க, வர 15ஆம் தேதி? ஆமா. இல்ல அன்னைக்கு தான் நாங்களும் எங்க கம்பெனி பூஜை போறதா சொல்லியிருந்தோம். ஒண்ணும் 17ஆம் தேதி நல்ல நாள் இருக்கு, அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன். இல்ல அதுக்கு இல்ல, 15ஆம் தேதி ஃபங்க்ஷன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிருப்பீங்கல்ல? நான் ஒன்றும் கிராண்டா பண்ணலீங்க, சிம்பிளா தான் பண்றேன். உங்க வீடு, எங்க வீடு, அத்தை வீடு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நீங்க அந்த தேதியிலே வச்சுக்கோங்க. ஆனா 17ஆம் தேதி இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அன்னைக்கு நீங்க ஃபேமிலியோட எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும்.
கண்டிப்பா வந்துறேன். அப்ப நான் வரேங்க. இருங்க தம்பி, காபி சாப்பிட்டு போலாம். இல்ல பாட்டி, டைம் இல்ல, நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. வரேன் பாட்டி, வரமா. சரிப்பா, வா தம்பி. சரிங்க பிரபு. வாங்க. வாமா மதி, வா மதி, வா வா வா, வாங்க. ஆ வரேன், வாங்க. உட்காருங்க, உட்காருங்க பாட்டி. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, உட்காருங்க. சுந்தரி, அத்தை, சுந்தரி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க மாப்ள, வாமா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் மாத்திரை சாப்பிட்டு வரேன். பரவாயில்ல, இருங்க அக்கா, கொஞ்சம் காபி கொண்டு வாங்க. ஆ, இந்த எடுத்துட்டு வரேன் பாப்பா. வாங்க நீ, வாங்க அண்ணா. யார் இவங்க? நான் அந்த வீட்டுக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என் பேர் ஸ்ரீதேவி. மதி, வீட்டுல அம்மா மட்டும் ஒண்டியா கஷ்டப்பட்டு இருக்காங்களா? அதான் நான் தான் உங்களை வேலைக்கு கூட்டிட்டு வந்தேன். நீங்க தான் மதியா? வணக்கங்க, எடுத்துக்கோங்க. நீங்களே எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். சரி, எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். மதி, நடராஜ், கொஞ்சம் இரு. எல்லார்கிட்டயும் பேசுறதுக்காக தான் வந்தோம். என்ன சொல்ல மதி? உன் மாப்பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அத சொல்றதுக்காக தான் வந்தோம். ரொம்ப சந்தோஷம். எப்போ வச்சிருக்கீங்க? வர 15ஆம் தேதி நல்ல நாள்னு ஜோசியர் சொன்னதா அத்தை சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு தானே நீ கம்பெனி ஓபன் பண்றதா வச்சிருக்க. அதனாலதான் 17ஆம் தேதி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த மாசத்தோட குழந்தைக்கு ஒரு வயசு முடிய போகுது. அப்புறம் ரெட்டப்பட வயசுல குழந்தைக்கு மொட்டை அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன மதி, திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நிம்மியோட ஹஸ்பண்ட் வந்தாரு. பிரபு சார் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாராம். 15ஆம் தேதி வச்சு இப்பதான் நமக்காக 17ஆம் தேதி மாத்திட்டு போறாரு. எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு மதி. என்ன நடராஜ், நாங்க எதுவும் பிளான் பண்ணி பண்ணலையே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது புரியுது மதி. அவர் நமக்காக டேட்டை மாத்திருக்காரு. நீ எனக்காக வேற ஒரு டேட்ல மாத்தி வச்சுக்க முடியாதா? இல்ல, இந்த மாசத்துல இதை விட வர நல்ல தேதி எதுவுமே இல்ல. இங்க பாரு, அவங்க ஏற்கனவே தேதியை மாத்திருக்காங்க. மறுபடியும் மாத்த வேண்டாம். அவங்க ஃபங்க்ஷனும் நடக்கட்டும், நம்ம ஃபங்க்ஷனும் நடக்கட்டும். நல்ல நாள் வேற இல்லைங்கிறப்போ நாம என்ன பண்ண முடியும்? ஆமா மாப்பிள்ள, நாங்களும் உங்களுக்காக தான் இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தாய் மாமா, நீங்க இருந்து தானே எல்லாத்தையும் நடத்தணும். நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. அங்கேயும் போகணுமே, அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க. இங்க சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போங்க. அங்க லேட்டா போறதுனால ஒன்னும் தப்பு இல்லையே. என்ன நடராஜ் யோசிக்கிற? நீ தாய் மாமா, நீ இல்லாம எப்படி? நீ கண்டிப்பா வரணும். இங்க பார், நான் உனக்காக டேட்டை மாத்தி கூட வச்சிருப்பேன். ஆனா ரெட்டப்பட வயசுல முடி இறக்க கூடாதான். அப்புறம் 3 வயசுல நல்ல நாள் பார்த்து அதுக்குள்ள குழந்தை உடம்பு தேராம போயிடுச்சுன்னா? அவங்க கம்பெனி தானே ஓபன் பண்றாங்க, அதுக்கு நீ இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆனா இங்க கண்டிப்பா நீ இருந்தாகணும் நடராஜ். ஆமாப்பா, தாய் மாமா மடியில வச்சுதானே என்ன நடராஜ், எதுவுமே சொல்லாம இருக்க? சரிமதி. இல்ல, வேற என்ன பண்ண முடியும்? இத முடிச்சிட்டு அப்புறம் அங்க போயிடலாம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கம்பெனி கிளம்புறேன். சரி, எங்களுக்கும் வேலை இருக்கு மதி, நம்ம கிளம்பலாமா? அவசியம்
வரேன் திவ்யா. எதுக்கு இல்ல அன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்து சாரி கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணா முடியாம போயிடுச்சு. எங்க அண்ணா உங்களை புரிஞ்சிக்கவே இல்ல தோழரே. அதான் அப்படி பேசிட்டான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்க அண்ணனை விடுங்க. நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்களா? என்ன தோழர் எப்படி கேட்டீங்க? நான் உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கிட்டேன். ஓ அப்படியா? வந்ததுல இருந்து நீங்க எவ்வளவு சாரி கேட்டிருப்பீங்க? சும்மா தரையாம சொல்லுங்க. அஞ்சு இல்ல இல்ல ஒரு ஆறு இருக்கும். இதுல ஒரே ஒரு சாரிய உங்க அண்ணா கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா அவரே உங்களை புரிஞ்சிட்டு இருந்த பாரு. உங்க அண்ணனோட பயத்தை எந்த விதத்திலையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த பயத்தை அக்கறையாவும் பாசமாவும் உங்களுக்கு பார்க்க தெரியலனா நீங்க அவரோட தங்கச்சியா இருக்க முடியாது. நான் உங்க ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நான் இந்த ஏக்கத்துக்கு எப்ப வந்தேன்னு கூட தெரியாது சூர்யா. நான் பொழுதுபோக்குக்காக இந்த ஏக்கத்துல இல்ல. இந்த ஏக்கத்துக்கு ஒரே ஒரு ஆள் வந்தா கூட அது பெரிய பிளஸ் தான். ஆனா அரசியல் கட்சிக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி மத கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி எங்களுக்குள்ள யாரையும் கொண்டு வரது இல்ல. நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மனசை நோக்கடிச்சுட்டு இந்த சமுதாயத்தை நம்ம சீர்திருத்த வேணாம். நீங்க சாரி சொல்ல தான் வரேன் சொல்லிருந்தா நான் வரவேணான்னு சொல்லியிருப்பேன். நாங்க உண்மையான அக்கறையோடையும் மனசோடையும் தான் எங்க குடும்பத்தோட சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். நாளைக்கே எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க குடும்பம் அழாது, பெருமை தான் படும். அதுக்கு உங்க குடும்பம் தயாரானதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஏக்கத்துக்கு வர முடியும். உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை நீங்க சரியா செஞ்சீங்கனாவே போதும். அதுவும் நம்ம ஏகத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான். இவ்வளவு நேரம் பேசினப்போ இத்தனை நாள் கூப்பிட்ட மாதிரி தோழர்னு நான் உங்களை கூப்பிடல. அதை நான் ரொம்ப கவனமா அவாய்ட் பண்ணேன். அது ஏன் தெரியுமா? நாங்க தோழர்னு சொல்றது வெறும் வார்த்தை இல்லை, அதுதான் எங்க வாழ்க்கை. அந்த வார்த்தையை கவர்ச்சியா நினைச்சு யாரும் வந்துடக்கூடாது. அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி முதல்ல உங்க கடமையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இயக்கத்துல உங்களை நினைச்சுக்கோங்க. அது வரைக்கும் நம்ம பாத்துக்காம இருக்கிறது தான் நல்லது. இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்காக நீங்க எதுவுமே பண்ணதில்லை. இது ஒன்றா தான் பண்ணுவோமே. சரி ஓகே, நான் பில் பே பண்ணிட்டு வரேன். என்ன சூர்யா யோசிக்கிற? ஒண்ணுல ஜீவா சார் மாதிரி நம்மளும் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது செய்யணும்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சூர்யா, நான் கிளம்புறேன், வரங்க. யாரா நீங்க? ஏ இறங்கடா கீழ. இறங்கடா. என்ன எதுக்கு மணக்குறீங்க? ஏய் இறங்கடான்ற, இறங்கடா. ஏய் கூப்பிடுறான்ல.
இறங்கி வாடா, இறங்கி வாடா அண்ணா, வாடா. எங்க அண்ணங்கிட்ட என்ன ஓவரா பண்ணிருக்கேன்? சின்ன பொண்ணு மாதிரி இருக்கற உண்மையிலேயே உனக்கு தெரிஞ்சவனா சொந்தக்காரனா இருந்தா கூட உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதமா. விடுங்க, இந்த ஏரியா கவுன்சிலரோட ஆளுங்கம்மா, ரொம்ப மோசமானவங்க, வந்து வண்டியில ஏறுங்கம்மா. வாங்க போயிலாண்டி. ப்ளீஸ், அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காருனே, கொஞ்சம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. சூர்யா அம்மா, தேவையில்லாம எதுக்குமா நமக்கு ரிஸ்க், வந்து வண்டியில ஏறுங்கம்மா. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க காப்பாத்துங்க. அம்மா என்ன விளையாடுறியா? வாமா வேணாண்டி, போய் காப்பாத்துவோம். அதான் ஜீவா சொல்லிருக்காரு இல்ல, அவரை பார்க்க வேண்டானு, வாங்க போலாம். உனக்கு அறிவுல அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, பார்த்தமா போராடுற விடு. அம்மா ஏய் சூர்யா, ஏய் சொல்லுங்க, நீங்க கவலைப்பட மாட்டீங்க. நீங்க வந்து சொல்லுங்க, நம்ம போலாம். ஜீவா சார், ஐயோ யார் சார் உங்களை அடிச்சாங்க, எது கடிச்சாங்க? ஐயோ ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார், யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? அக்கா ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அக்கா. அண்ணா அண்ணா கொஞ்சம் இங்க வாங்கல. ஜீவா சார், ஐயோ யாராவது இருக்கீங்களா? வாங்க ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார், இங்க பாருங்க.